குழந்தைகளை கொரோனா தொற்று தாக்குவதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் வி கே பால் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவது பெரும்பாலும் அறிகுறி இல்லாமல் இருக்கிறது என்றும் அவர்களுக்கு நோயின் தாக்கம் மிகவும் குறைவாக இருப்பதால் அது தீவிரமாக கண்காணிக்கப்படுவதில்லை என்றும் கூறினார் ஆனால் எந்த நேரத்திலும் கொரோனா வைரஸ் தன் குணாதிசயத்தை மாற்றி தாக்குதலை தொடுக்கும் என்பதால் குழந்தைகளின் நலனை கவனத்தில் கொள்வது அரசின் கடமையாகும் என்று மேலும் கூறினார் எனவே இந்த இரண்டாவது அலை கொரோனா காலத்தில் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்க அரசு கண்ணும் கருத்துமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மேலும் கூறினார் தற்போதைய நிலையில் குழந்தைகளுக்கு நோய் தாக்கியிருக்கிறதா என்பதை நிமோனியா அறிகுறி மூலமாகவும் உடல் பாதிப்புகள் மூலமாகவும் கண்டறிந்து வருவதாக பால் விளக்கினார்